ஐபிஎல் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் புனேயில் இன்றைக்கி நடந்துட்டுருக்கிற மேட்ச்சில் ராஜஸ்தான் டீம் டாஸ் வின் பண்ணி பவுலிங்கை சூஸ் பண்ணது தப்புன்னு யோசிக்கிற அளவுக்கு சிஎஸ்கே பிரித்து மெஞ்சிட்டு வருது. 11 ஓவர்லே சிஎஸ்கே 130 ரன்கள் கிட்ட அடிச்சிருச்சு. இன்னைக்கு போட்டியில் ஓப்பனிங்லேருந்து ஷேன் வாட்சன் வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. ராஜஸ்தான் என்ன விதத்தில் எப்படி ட்ரிக் பண்ணி பவுலிங் போட்டாலும் எல்லா பாலும் எனக்கு அசால் தான் பாஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு அவர் மாஸ் காட்டிட்டுருக்காரு. பொதுவாக ஷேன் வாட்சன் எல்லா போட்டிகளையும் ஆரம்பத்தில் அதிரடி காட்டினாலும் அதன் பின்னால் ஃபஸ்ட்டு 2-3 ஓவர்களில் டக்குன்னு விக்கெட்டை பறி கொடுத்துட்டு போயிடுவார். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது, நான் கண்டிப்பாக அதிரடி காட்டுவேங்கிற ஒரு வெறியோட ஷேன் வாட்சன் வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. ஷேன் வாட்சனுக்கு ஓப்பனிங்கில் செம்ம கம்பெனி கொடுத்த 52 விட்டுட்டு போனாலும் அதன் பின்னால் வந்த ரைனாவும் ஷேன் வாட்சன் கூட சேர்ந்து அதிரடி காட்ட ஆரம்பித்தாங்க. இவங்க ரெண்டு பேரோட அதிரடினால ராஜஸ்தான் டீம் ரொம்பவே தடுமாறி போயிடுச்சு. செம்மையாக விளாண்ட ஷேன் வாட்சன் இன்றைக்கி போட்டியில் 28 பாலியே ஹாஃப் செஞ்சுரி போட்டு அசத்திருக்காரு. ஷேன் வாட்சன் கூட அதிரடி கட்டின ரைனாவும் இன்றைக்கி போட்டியில் ஹாஃப் செஞ்சுரி போட்டுருவார்னா எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் 46 ரன் எடுத்திருந்த போது கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறிட்டார். இன்றைக்கி போட்டியில் ரைனா ஒரு செம்ம ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காருனே சொல்லலாம். மொத்தமாக இன்றைக்கி 29 பால் நின்ற ரைனா 46 ரன்கள் கோச்சிருக்காரு. ஷேன் வாட்சன் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் அதிரடி காட்டினாரோ அதுக்கு ஈக்குவலாக ரைனாவும் மறுபக்கம் அதிரடி காட்டினார். ரைனா இப்போ ஃபார்ம் அவுட் ஆயிட்டாரு. அவரையே இன்னும் சிஎஸ்கே வச்சுட்டுருக்காங்கன்னு கேட்டவங்க எல்லாருக்கும் இன்றைக்கி அவர் செம்ம பதிலடி கொடுத்துருக்காரு. மேலும் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒன் இண்டியா தமிழ்.